அனைவருக்கும் வணக்கம். நான் தூத்துக்குடி மீனவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து எங்கள் ஏரியாவில் தூத்துக்குடி ஹார்பர் பீச்சிலேருந்து மீன் ஏலம் போடுறத பார்க்க போகிறோம். என்னென்ன மீன் வருது, எப்படிலாம் மீன் ஏலம் போடுறாங்க, அந்த மீன் வந்து நீங்கள் வந்து வாங்கலாமா இல்லையாங்கிறதும், அது மட்டும் இல்லாமல் இந்த மீன் ஏலம் வந்து எத்தனை மணிக்கு கூடுறாங்கங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ திறந்து பாருங்கள், பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இந்த இடம் வந்து எங்கே இருக்குன்னா, நம்ம தூத்துக்குடியில் ஹார்பர் பீச்சுன்னு சொல்லுவாங்க, பழைய ஹார்பர்னு சொல்லுவாங்க, பழைய ஹார்பர் பீச்சு, பழைய பீச்சுன்னு சொல்லுவாங்க, ப்ளஸ் வந்து கெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. கெஸ்ட் ஹவுஸ் பின்னாடி தான் இந்த மீன் ஏலம் போடுற இடம் இருக்குது. இது வந்து எத்தனை மணிக்கு ஏலம் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து 8:30 ஆரம்பிச்சிருவாங்க ஏலம் போடுறது. 8:30 வந்து 8:30 ஒவ்வொரு ஆளாக வர ஆரம்பிச்சிருவாங்க. வந்து 9 மணிக்கு ஏல கிடக்கிற காலையில் ஆரம்பிக்கும், காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 10:30-க்கெலாம் ஏல கிடக்கிற முடிஞ்சிடும். இங்கே வந்து மீன் வந்து பெரிய லெவல்லாம் வராது. மீன் வாங்க வரணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு சின்ன நம்ம வீட்டுகளுக்கு சின்னதாக எடுத்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கு மட்டும் ஏற்ற இடமா இருக்கும். ஏன்னா மீன் வந்து பெரிய அங்க வந்து காலையில் 8:30 ஆரம்பிப்பாங்க. அங்க வந்து 200, 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
100 ரூபாய் 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 100 ரூபாய
20 40 60 70 80 90 100 120
Thank you.